தேர்தலில் தவறான விஷயங்களை தரும் நபர்கள் மீது சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்க முடியுமா? தி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி பீப்புள்ஸ் ஆக்ட் 1951, அந்த சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அந்த சட்டப்பிரிவு 125A, அந்த சரத்து சொல்வது என்னவென்றால், ஒரு நபர் சரியான விவரங்களை கூறாத பட்சத்தில், பொய்யான விஷயத்தை தன் மனதிற்கு தெரிந்து தனக்கு தெரிந்திருந்தும் அதை தெரிவிக்கிறார் என்றால், அதே நேரத்தில் உண்மையான விஷயங்களை மறைத்திருக்கிறார். இந்த மூணு சரத்துகள் படி ஒரு நபர் வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது அந்த சட்டப்பிரிவின் 33வது பிரிவின் கீழே ஒரு விண்ணப்பம் அளிக்க வேண்டும். அந்த வேட்பு மனு அளிக்கும் அந்த விண்ணப்பத்தோடு தரப்படும் அந்த அபிடவிட், சத்தியபிரமான அந்த வாக்குமூலத்தில் கூறப்படும் விவரங்கள், அவர் பற்றிய விவரங்கள் ஏதாவது கூறாமல் இருந்தாலோ, தவறாக கூறியிருந்தாலோ, உண்மையாக சொல்ல வேண்டிய விஷயம் மறைக்கப்பட்டிருந்தாலோ, இது குற்றமாக கருதப்படுகிறது. இதனுடைய அடிப்படை நோக்கம் என்னவென்றால், தேர்தல் நிற்கக்கூடிய ஒரு நபர் இந்தியா போன்ற ஒரு நாட்டில் மக்களுக்காக, மக்களால் நடத்தப்படும் ஒரு அரசாங்கத்தால், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் சூழலில் அவர் ஒரு சிறந்த நபராக இருக்கணும், அவர் உண்மையாக மக்கள் பணியாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட சூழலில் அவர் உண்மையான விவரங்களை அவர் வேட்புமனுல தாக்கல் செய்யணுங்கிறது தான் அதனுடைய அடிப்படை அம்சம். இதில் வந்து அந்த சம்பந்தப்பட்ட வேட்பாளர் தேர்தலின் போது கொடுக்கப்படும் விஷயம் மறைக்கப்பட்டிருந்தாலோ, திரித்து கூறப்பட்டிருந்தாலோ, பொய்யாக இருந்தாலோ, அந்த விஷயம் பின்னாளில் எலெக்ஷன் கமிஷனிடம் மனுவாக அளிக்கும் பட்சத்திலும் சரி, நீதிமன்றத்தின் வாயிலாக தீர்வு கோரும் பொழுதும் சரி, அது தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படுகிறது. 125A உட்பிரிவின்படி அப்படிப்பட்ட விஷயங்களை மறைத்திருந்தாலோ, திரித்து கூறியிருந்தாலோ, உண்மையான விஷயங்களை தெரிந்திருந்தும் பொய்யாக தகவல் தெரிவித்திருந்தால் அவர் மீது 6 மாத காலம் வரை சிறை தண்டனை விதிக்கும் வகையிலே வழக்கு பதிவு செய்யப்படும் மற்றும் அபராதம் விதிக்கப்படும். 6 மாத சிறை தண்டனை மற்றும் அபராதம் சேர்ந்தும் அளிக்கப்படும். மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறோம்.